ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله الله تعالى ودي على بري كرمي الله نمي الله مسلم غلاه مؤمن غلاه عكل برندا الحمد لله மேலும் ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்மிகு உம்மத்திலே ஆக்கியோ புரிந்தான் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரா. அல்லாஹுடைய கிருபையினால் தமிழகம் எங்கும் ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய மேலான கிரியைகளை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் இருக்கிறோம். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அல்லாஹு மக்ஃபுல் லில் ஹாஜி வலிமன் இஸ்தக்ஃபர் லஹுல் ஹாஜ். ஹாஜிகளுக்கு யாருக்கா இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ, யாருக்காக பாவம் மன்னிப்பு தேடுகிறார்களோ, அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஹாஜிகளை அவரை வரவேற்று அவர்களிடத்திலே எங்களுக்காக உதுவா செய்யும்படி சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது, லா துன்ஸினா ஃபீ துஆயிக யா உமர், உமரே உம்முடைய துஆவிலே என்னை மறந்துவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். அப்போ ஹாஜிகளுடைய துஆக்கள் மிக அல்லாஹ்விடத்திலே கபூலாகக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அஜ்ரு அலா கத்ரி நஸப், எது எந்த அளவு சிரமத்தை அதிகமாக அனுபவிக்கிறார்களோ, எந்த அளவு கஷ்டப்படுகிறார்களோ, அந்த அளவு அல்லாஹ்விடத்திலே கூலியும் அதிகம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான சிரமங்களை அனுபவமாக சொல்கிறார்கள். கடுமையான வெயிலின் காரணமாக ஆயிரக்கணக்கான ஹாஜிகள் ஷஹீதாகிவிட்ட அந்த கஷ்டமான சிரமமான நேரத்தை அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். சாதாரணமெல்லாம் 33 டிகிரி வெயிலையே சமாளிக்க சிரமப்படுகிறோம் என்று சொன்னால், 50-55 டிகிரி வரைக்கும் அவர்கள் வெயிலை எவ்வளோ கடுமையான அந்த வெப்ப அலையிலே சிரமப்பட்டோம். அதுபோன்று பல கிலோமீட்டர்கள் நாங்கள் அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் மினாவிலேயும் அலைய வேண்டி ஏற்பட்டது. அந்த மினாவிலே முஸ்தலிஃபாவிலே 2-3 நாட்கள் உணவில்லாமல் மிகுந்து சிரமப்பட்டோம் என்றெல்லாம் ஹாஜிகள் தங்களுடைய மனக்குமுள்ளுகளை கூறுகிறார்கள். உண்மையிலே ஹஜ் என்பது அல்லாஹு தராத யாருக்கு லேசாக்குகிறானோ லேசாக இருக்கும். யாருக்கு அல்லாஹ் சிரமப்படுத்துகிறானோ அது, அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய துஆவிலேயே ஹஜ்ஜுக்காக நியத்து செய்யும் பொழுதே அல்லாஹும்ம இன்னி உரியதுல் ஹஜ்ஜ, யா அல்லாஹ் நான் ஹஜ்ஜை நியத்து செய்கிறேன், வயஸ்ஸுர்ஹுலி, அதை லேசாக்கிவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக துஆ செய்யும் பொழுதே அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அன்பர்களை, இதையெல்லாம் நம்ம சிரமமாக கருதக்கூடாது, நமக்கு ஏற்பட்ட வலியாக நினைக்கக்கூடாது, நம்ம கிடைத்த பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். எந்த அளவு அதிகம் சிரமம் இருக்கிறதோ அந்த அளவு கூலியும் அதிகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். 1 லட்சம் ரூபா வச்சிருக்க ஒருத்தன் 10 ரூபா தர்மம் செய்யறது பெருசு இல்ல, அவனே 50 ரூபா வச்சிருக்கிறான், அவன் ஒருத்தன் 1 ரூபா கொடுத்தான்னு சொன்னா அது பெரிய தர்மம் அது. அதுபோன்று எந்த அளவுக்கு ஒருவன் சிரமங்கிறதோடு கஷ்டங்களை சகித்து கொண்டு நற்காரியங்கள் செய்கிறானோ அந்தளவு அல்லாஹ்விடத்திலே அதற்கு அதிகமான நன்மைகளும் கூலியும் அல்லாஹ்வின் நெருக்கம் அதிகமாவதற்கு அதிகமாக உண்டாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன்னாசி பலான் அல் அம்பியா, அகில உலக மக்களிலேயே அல்லாஹ்வால் அதிகம் சோதிக்கப்பட்டவர் நபிமார்கள். சும்மல் அம்சல் சும்மல் அம்சல், பின்பு அதற்கடுத்து அடுத்த அந்தஸ்திலே உள்ளவர்கள் சுஹதாக்கள் சித்தீக்கீன்கள், பின்பு அதற்கு அடுத்து சாலிகின் நல்லடியார்கள் என்று எந்த அளவு அந்தஸ்து குறையுமோ அந்த அளவு சோதனைகளும் குறையும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அஹப்பல்லாஹு அப்தன் இப்தலாஹு,
அல்லாஹு தாலா ஒரு அடியான் நேசித்து விட்டான்னு சொன்னால் அவனை அல்லாஹு தாலா சில சோதனைகளை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபி பெருமானத்திலே வந்து, யா ரசூலுல்லா இன்னி உஹிப்புக, நான் உங்களை கடுமையாக நேசிக்கிறேன் யா ரசூலுல்லா என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி வெள்ளம் வருவது போன்று உன்னை நோக்கி வறுமையும் சிரமங்களும் வருவதை எதிர்பார்த்துக்கொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். நீ நபியுடைய நேசன், ரசூலுல்லாஹ்வுடைய காதல் என்று சும்மா சொல்லி வாயில் சொல்லிவிட முடியாது. அதை அல்லாஹ் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். அல்லாஹு தாலா நீ உண்மை காதலனா என்று அல்லாஹு தாலா பார்ப்பான். அதற்காக சில சோதனைகளை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பர்களே, நமக்கு வரக்கூடிய சிரமங்களை நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியமாக கருத வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு சிரமத்தை கொடுக்கிறான் சொன்னால் அல்லாஹு தான் நம்ம உயர்த்துறான் என்று பொருள். அல்லாஹ் நம்மை மேலும் உயர்வாக ஆக்குகிறான் என்று பொருள். ஒரு தாய் தன் பிள்ளையை அடிக்கிறான் சொன்னால் அந்த பிள்ளையை பண்படுத்துகிறார் என்று பொருள். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்டை, ஒரு நோயாளி அறுத்து ஆபரேஷன் என்று சொன்னால் அந்த நோயாளியை சிகிச்சை செய்கிறார் என்று பொருள். ஒரு அதுபோன்று அல்லாஹு நமக்கு ஏதாவது சோதனை செய்ய என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை மேலும் பண்படுத்துகிறான், உயர்வாக்குகிறான் என்று பொருள். நண்பர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே நம்ம என்ன அடிக்கடி ஓதக்கூடிய சூறாவிலே சொல்லி அலம் நஷ்ரஹ் சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமா கஷ்டத்துக்கு பின்னால் லேஸ் இருக்கிறது. இன்னமல் உஸ்ரி, மீண்டும் இரண்டு முறை சொல்றான் அல்லாஹ் தஆலா, ஒவ்வொரு சிரமத்திற்கு பின்னாலும் ஒரு லேஸ் இருக்குன்னு சொல்றான். அல்லாஹ் உனக்கு ஏதாவது ஒரு சிரமத்தை கொடுத்தான்னு சொன்னால் அந்த சிரமத்துக்கு பின்னால் உனக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது, மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது என்று பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதைபியாவிலே பெருமானார் செல்ல உம்ராவிற்காக செல்லப்பட்டு தடுக்கப்பட்டு விட்டார்கள். இந்த வருஷம் உம்ராவுக்கு வரக்கூடாது, மக்காவை நெருங்கிட்டாங்க, மக்காவுடைய வீடுகள்லாம் தெரிகிறது, மக்காவுக்கே வந்துட்டாங்க. ஆனால் காஃபிர்கள்லாம் சொல்றாங்க, இந்த வருஷம் திரும்பி மதீனாவுக்கே போயிடணும், உம்ரா யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. சஹாபாக்கள்லாம் மன வருத்தமா இருக்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, காபத்துல்லா பார்க்காம போறமே எல்லாம் கவலைப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் செல்லாக சொன்னாங்க, இது தோல்வி அல்ல, இது வெற்றி தான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நபியே ரசூலுல்லாஹ்வுக்கு மாபெரும் வெற்றி அளித்தோம் என்று அல்லாஹ் அந்த ஹுதைபியாவிலே வைத்து அல்லாஹ் வஹி இறக்குகிறான். வெளிப்படையிலே பார்க்க தோல்வியாக இருந்தது. வந்த சஹாபாக்கள் உம்ரா செய்யாமல் திரும்பிச் செல்கிறார்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், இது தோல்வி அல்ல, மாபெரும் வெற்றிக்கு அடையாளம் என்று அல்லாஹு தஆலா ஆயத்தறிக்கி வைக்கிறான். நம்ம சிரமங்கள் வருது என்று சொன்னால் அந்த சிரமங்கள் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்திற்கு அடையாளம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது தன் கூட பிறந்த அண்ணன்மார்களால் அடிக்கப்படுகிறார்கள். அடித்து உதைத்து காற்று கொண்டு சென்று கேட்டிலே தள்ளப்படுகிறார்கள். தன்னந்தனியா இரவு நேரத்திலே கேட்டிலே கிடக்கிறார்கள். அங்கிருந்து மீண்டும் அவர்கள் வியாபார கூட்டத்தால் எடுக்கப்படுகிறார்கள். தன்னந்தனியா கேட்டிலே இருக்கிறார்கள், வியாபார கூட அடிமையாக்கப்படுகிறார்கள், அடிமை சந்தையிலே அடிமையாக விற்கப்படுகிறார்கள். பின்பு எங்கு விற்கப்பட்டால் அந்த இடத்திலே எஜமானி அம்மாவின் மூலமாக சோதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அவர்களை தவறாக அழைக்கிறார்கள். பின்பு ஜெயிலுக்கு போய் ஜெயிலே 14 வருஷம் ஜெயிலில் இருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் சோதிக்கப்பட்டு புடம் போட்டப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பின்பு மிஸ்ரு தேசத்துடைய அதிபரா அல்லாஹு தாலா ஆக்குகிறார். எந்த அண்ணன் தம்பிகள் அடித்து உதைத்தார்களோ அந்த அண்ணன் தம்பிகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே வந்து உணவிற்காக வேண்டி அவர்கள் மடியேந்தி அவர்களிடத்தில் யாசகம் கேட்கும் அளவுக்கு அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாபெரும் அந்தஸ்தையும் உயர்வையும் அரச பதவியையும் அல்லாஹு தாலா கொடுத்து அல்லாஹு தாலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். ஒருவர் சோதிக்கப்படுகிறார் சொன்னால் எந்த அளவு அதிகமாக சோதிக்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு பெரிய உயர்வையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை விட அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. பிறக்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக பிறக்கிறார்கள். தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே தந்தை இழந்து விடுகிறார்கள். பிறந்து 6 வயதிலே தாயை இழக்கிறார்கள். 8 வயதிலே வளர்த்த தாதாவை இழக்கிறார்கள். பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையான அபூ தாலிப் வீட்டிலே வளர்கிறார்கள். அங்கும் ஆயிரக்கணக்கான சிரமங்கள். பின் ரவித்துவத்திற்கு பின்னால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சொந்த செச்சா அபூ லஹபால் தூத்தப்படுகிறார்கள். தன் கூட வந்த குறைசிகளால் எந்த கம்சமாகிறார்களோ அந்த குறைசிகளை அடிக்கப்படுகிறார்கள். அவர்களால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களும் ஷோபா அபிதாலிப் என்ற இடத்திலே கொண்டு போய் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். இனிமேல் நபிகள் அவரோடு குடும்பத்தார் யாரும் பேசக்கூடாது என்று சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கப்பட வைக்கப்படுகிறார்கள். மதீனாவிற்கு அந்த ஊரை விட்டே விட்டு ஒதுக்கி வேற நாட்டுக்கு போயிரு மதீனாவுக்கு வந்த பொழுது அங்கேயும் விடமாட்டோம் என்று சொல்லி பத்ரு, உஹது, ஹந்தக் என்ற அதிகமான போர்களுக்கு படையெடுத்து வருகிறார்கள். மதீனாவிலேயும் ஆயிரக்கணக்கான சோதனைகள். அங்கே யஹூதிகளுடைய சோதனை ஒரு பக்கம், முனாஃபிகளுடைய சோதனை ஒரு பக்கம். இவ்வாறா நபிகள் நாயகம் செல்லாதன் வாழ்நாள் முழுவதும் சிரமங்களை சந்தித்தா என்று சொன்னால், அல்லாஹு தாலா சிரமங்களின் பலனாக அல்லாஹு தாலா சையீதுல் அம்பியா எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்தான். ஹஜ்ஜத்துல் விதாவிலே 124,000 சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாபெரும் அரசராக, மக்கா மதீனாவுடைய மாபெரும் அரசராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வான்னு சொன்னால், சோதனைகளுக்கு பின்னால் தான் அல்லாஹு தாலா உயர்வாக்குகிறான். ஒரு இரும்பு நெருப்பில் பருக்க வைக்கப்பட்டு நன்றாக அடிக்க அடிக்க வைக்க பின்னால் தான் அந்த இரும்பு வாளாக மாறுகிறது. ஒரு இரும்பு நான் நெருப்பாக என்னை பழுக்க வைக்க கூடாது, என்னை அடிக்க கூடாது என்று சொன்னால் அது இரும்பாக இருக்க வேண்டியதாக ஒருவரும் வாளாக மாறாது. எந்த அளவு ஒருவர் சோதிக்கப்படுகிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹு தாலா பெறுகிறான். எனவே ஹாஜி எல்லாம் சோதிக்கப்பட்டு அடைக்கக்கூடாது. அல்லாஹு தாலாவை மேலும் உயர்வாக்குவதற்காக வேண்டி, அல்லாஹுத்தின் அந்தஸ்தை உயர்வாக்குவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இது போன்ற சிரமங்களை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். அன்பர்களே, அல்லாஹு தாலாவுக்கு சோதனைகள் கொடுப்பது இருக்கிறது, அது பல வகையாக இருக்கிறது. ஒரு சில பேருக்கு அல்லாஹ் சில சிரமங்களை கொடுப்பான் தண்டிப்பதற்காக வேண்டி. அவர் யாருக்கு அநியாயம் செஞ்சிருப்பாங்க, யார் யார் மனசை புண்படுத்தி இருப்பாங்க, யார் யார் காசை அபகரிச்சிருப்பாங்க, யாருடைய முஸ்லீம் யாராவது உள்ளத்தை அவரை உள்ள டோகடித்திருப்பார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தாலா சில பேருக்கு தண்டனையாக அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரும் இக்காப் என்று சொல்லப்படக்கூடிய அவர் வரக்கூடிய அல்லாஹு தாலா தண்டனையா அல்லாஹு தாலா சில பேருக்கு சோதனை கொடுப்பான். அல்லாஹு தாலா சில பேருக்கு அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹு தாலா சில சோதனைகளை கொடுப்பான். சில நல்லடியாக அல்லாஹு தாலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அல்லாஹு தாலா கொடுப்பான். சில பேருக்கு அல்லாஹுத்துல கோபத்தின் காரணமாக தண்டனையாக கொடுப்பான். சில பேரை மன்னிப்பதற்கு அல்லாஹுத்துல கொடுக்கிறான். சில பேரை அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அல்லாஹுத்துல கொடுக்கிறான். நமக்கு ஒரு சோதனை வருது, காய்ச்சல் வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, அல்ல ஏதாவது ஒரு நஷ்டம் ஆயிடுச்சு. இந்த வந்த சோதனை நமக்கு அல்லாஹுத்துல தண்டனையாக கொடுக்கிறானா, அல்ல மன்னிப்பதற்காக கொடுக்கிறானா, இல்ல அல்லாஹுத்துல அந்தஸ்தை உயர்த்துவதற்காக கொடுக்கிறானா, எப்படி எவ்வாறு தெரிந்து கொள்வது? சூஃபியாக சொல்லி தருகிறார்கள், ஒரு அடியான் அவனுக்கு அல்லாஹ் தண்டனையாக ஒரு சிரமத்தை கொடுத்தான்னு சொன்னால் அதை எல்லாரும் சொல்லி காமிப்பான், எல்லாட்டையும் சொல்லி காமிப்பான். எனக்கு நல்லா தொழுது நோம்பு வச்சு எனக்கு போய் அல்லாஹ் சிரமத்தை கொடுத்துட்டான், நஷ்டமாக்கிட்டான் அல்லாஹ் உத்தாரா, இந்த வியாபாரம் நஷ்டமாக்கிட்டான் அல்லாஹ் உத்தாரா, எனக்கு எல்லாம் நோயை கொடுத்துட்டான் அல்லாஹ், என்னெல்லாம் அல்லாஹை பற்றி பேரிடத்திலே குறை சொல்லுவார்கள். அல்லாஹிடத்திலே பெற யாராவது குறை சொன்னா என்று சொன்னால் நல்லா விளங்கி அல்லாஹ் தண்டனைக்காக கொடுத்தான்னு பொருள். அவர் யாரத்திலும் அல்லாஹ் பற்றி குறை சொல்ல மாட்டார். நான் சித்த பாவம் தான் கஷ்டம் வந்திருக்குங்க என்று சொல்லி மக்களிடத்தை அல்லாஹ் பற்றி குறை சொல்ல மாட்டார். என்றாலும் மனதிற்குள் வேதனைப்படுவார். இருந்தால் அண்ணா அல்லாஹ் எவ்வளோ சோதிச்சிருக்கூடாது, என்னை அல்லாஹ் ரொம்ப சோதிச்சுட்டா என்று உள்ளுக்குள் அல்லாஹை பற்றி மன வருத்தப்படுவார் என்று சொன்னால் அந்த சோதனை அல்லாஹின் மன்னிப்புக்காக வந்திருக்கு என்று பொருள். உண்மையிலே அவர் யாழத்திலேயும் மக்களத்திலும் குறை சொல்லவில்லை, உள்ளத்திலும் சஞ்சப்படவில்லை. அல்லாஹு தாலா என்ன எதை செய்தாரோ அல்லாஹ் எதை செய்தானோ அதை முழுமையாக பொருந்தி கொள்வார்னு சொன்னால் ரொம்பே நான் செஞ்ச பாவத்துக்கு இதே ரொம்ப கம்மி, ரொம்பே இது அதிகமாக சோதிக்கணும் அல்லாஹ், இது இவரோ உண்டையே ரொம்பே என்று சொல்லி அல்லாஹை யார் உள்ளத்தாலும் புகழ்கிறாரோ அல்லாஹு தாலா அந்த சோதனையை உயர்வுக்க அல்லாஹ் கொடுக்கிறான்னு பொருள். ஹசரத் இப்ராஹிம் பின் ஹுசைன் ரஜி அல்லாஹு தாலா அவர்கள் 30 வருட காலம் அவர்கள் முதுகிலே ராஜ பிளவு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரும் நோயிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கான 30 வருஷங்கள் இருந்து உட்காரே உள்ளவனால படுத்த படுக்கையாகவே கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் இருந்தாங்க. குப்பரை படுத்து கொண்டே இருந்தாங்க, உட்காரவும் முடியாது, திரும்பி படுக்கவும் முடியாது. அதே மாதிரி 30 வருஷங்கள முதுகில் ஏற்பட்ட கடுமையான நோயின் காரணமாக இருந்தார்கள். ஆனால்
அவர்களது படுத்த நிலையிலேயே ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மா பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சொல்வார்கள், நான் இன்னைக்கு சிரமம் எப்போதெல்லாம் சிரமப்படுகிறேனோ என்னை ஆறு சொல்வதற்கு அல்லாஹு தாலா மலக்குகளை அனுப்பி வைக்க இம்ரான் பின் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலான்னு சொல்லி காண்பார்கள். இப்ப சோதனைகளை சகித்ததின் காரணமாகத்தான் இன்று அல்லாஹு தாலா இம்ரான் பின் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலான் அவருடைய பெயரை இன்றளவும் அல்லாஹு தாலா வர வைத்திருக்கிறார். சென்னையில ஆமீர் கலிமிஷா ரதி அல்லாஹு தாலான்னு சமீபத்தில் பத்து வருஷம் பார்த்தாயிட்டாங்க. அவர்கள் கிட்டத்தட்ட 30 வருட காலம் ஒரு கையும் ஒரு காலும் வாதம் அடித்திருந்தது. ஆனால் ஒரு முறை கூட அவர் ஆனால் அந்த நிலையிலேயும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டே இருந்தார். அல்லாஹை பற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் கூட அல்லாஹை பற்றி ஒரு சின்ன குறை கூட சொன்னது கிடையாது. அவர்கள் அவர் சொல்வார்கள், ஜெய்சே புரேபர் பாபே கரம் அபு தக் ஜோ குலாஹே கியா போலும் கர்த்தா ஹூம் புரா ஒரு ஹூம் பி புரா பிற்பி ஃபசிலே ஹுதாஹே கியா போலும் யாரெல்லாம் நான் பாவியாகவே இருக்கிறேன், முற்றிலும் பாவமே இருக்கிறேன், பாவியாக இருக்கிறேன், இருந்தாலும் எவ்வளோ நீ ரஹமத் செய்கிற அல்லா முஜுசே ஹைர்ஹி ஹோனசகா நான் நன்மையை செய்யவே இல்லை, அவ் ஷர்கி கோயி ஹதுனரஹா நான் செஞ்ச பாவத்துக்கோ அளவே இல்லை, பிற்பி துமாரே ஃபசுரோ கரம் அவரோசே சிவாஹே கியா போலும் இருந்தாலும் யாரெல்லாம் நீ எல்லாத்தை விட அதிகமாக ரஹமத் செய்கிற ரப்பே என்று அவர்கள் எல்லாத்தினுடைய பைத்துகளிலேயும் அல்லாஹை புகழ்ந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். நல்லடியார் என்று என்ன யார் சொன்னால், யார்கள் எல்லா நிலைமையிலேயும் அல்லாஹை புகழ்ந்து கொண்டிருப்பார்களோ வறுமை நாளிலே அல்லாஹு தாலா எல்லா ஜனங்களும் கூடும் பொழுது அல்லாஹ் கேளுகளுக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹு தாலா கேட்பான், ஐனல் ஹாமிதூன் என்னை புகழ்ந்தவள் எங்கே என்று அல்லாஹு தாலா கேட்பான். என்னை புகழ்ந்தவள் என்ன எங்கே என்று அல்லாஹு தாலா கேட்பான். மலக்குமார் கேட்பாங்க, யார் உன்னை புகழ்ந்தவர் ரப்பே? அல்லதீன யஹ்முதூன அல்லாஹ ஃபி ஸர்ராயி வல்லர்ராயி, யார் சுகமாக இருக்கும் பொழுதும் கஷ்டப்படும் பொழுதும் செல்வ செழிப்பிலேயும் வறுமையிலேயும் ஆரோக்கியத்திலேயும் நோயிலேயும் எல்லா நிலைமையிலேயும் அல்லாஹை முழுமையாக பொருந்தி கொண்டு அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் ஹாமிதூன் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்டவங்கலாம் சரியாக வருவாங்க. அவங்கெல்லாம் எல்லா நிலைமையிலையும் சிரமத்திலையும் சுகத்திலையும் அல்லாஹ் புகழ்ந்தார்களே அப்படிப்பட்டவர்கள் தனியாக வருவார்கள். அல்லாஹு தாலா அவர்கள் எந்த கேள்வி எனக்குமே இல்லாமல் அல்லாஹு தாலா நேரடியாக அல்லாஹு தாலா சுகுணத்துக்கு அனுப்புவா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். பண்பர்களே, நமக்கு அல்லாஹு தாலா எந்த சிரமங்களை கொடுத்தாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை விட அதிகமாக யார் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நாம் அல்லாஹை புகழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒருவர் நோய்வாய்ப்பட்டவரையோ அல்லது யாராவது சிரமத்தில் அகப்பட்டவரையோ பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம முத்தலாக பிஹி வஃபத்தலனி அலா கஸீரி மிம்மன் ஹலக தஃதீலா, அல்லாஹு தஆலா உனக்கு எந்த சோதனையை கொடுத்தானோ அதை விட்டு என்னை பாதுகாத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும், இன்னும் தன் படைப்பினங்களில் பெரும்பான்மையானவர்களை விட என்னை சிறப்பாக்கினானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று துஆயை ஓதிவிட்டால் உனக்கு அந்த நோய் வராமல் அல்லாஹு தஆலா மூத்துவரை பாதுகாப்பார். யாராவது ஒரு நோயாகப்பட்டவங்க பார்க்குறீங்க, யாராவது சிரமம் அடிபட்டவர்கள் ஊனமுற்றவர்கள் கஷ்டப்படக்கூடிய வறுமையில் அப்படி பார்க்குறோன்னு சொன்னால் இந்த துஆவை நீங்கள் ஓதிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சிரமத்தை நமக்கு மூத்து வரைக்கும் வராமல் அல்லாஹ் பாதுகாப்போம். தமிழில் கூட சொல்லலாம், இந்த சிரமத்தை விட்டும் என்னை பாதுகாத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும், இன்னும் படைப்பினங்களில் பெரும்பான்மையான விட என்னை சிறப்பாக்கினானே. இத்தனை பேரை பார்க்குறோம் எவ்வளோ எவ்வளோ சிரமப்படுகிறார்கள், எத்தனை மக்கள் எத்தனை வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் பிளாட்ஃபாரங்களில் படுத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் உணவு இல்லாமல் ஒவ்வொரு நேரத்துக்கு கஷ்டப்படுகிறார்கள், எத்தனை பேர் எவ்வளவு பிரச்சனைகளிலே மனைவி இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் எத்தனை பேர் என்னென்ன விதமான சிரமங்களில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆஃபியஸ் சலாமத்தோடு உள்ள ஆரோக்கியத்தோடு அழகான வீடுகளில் நம்மை அல்லாஹ் வசிக்க வைத்திருக்கிறானே, நம்மை விட கஷ்டப்படக்கூடியவர்களை பார்த்து நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சாதி சிராஜ் ரஹமத்துல்லாஹ் சொல்லி காமிக்கிறார்கள், ஒருவன் ஒரு ஏழை ஒருவன் அல்லாஹ்விடத்திலே பள்ளிவாசலே உட்கார்ந்து யாரில் செருப்பு குடியா இல்லா செருப்பு கொடுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தான். பிரம்மநாள் துவாசியெல்லாம் அல்லாஹத்தில் செருப்பு கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் கோவப்பட்டு புசல்லா தூக்கி போட்டு இனிமேல் அதனால் கேட்கவே கூட அல்லாட்ட அப்படின்னு அல்லாஹ் மேலே கோவிச்சுக்கிட்டு வெளியே போனான். பள்ளிவாசல் விட்டு வெளியே போகிறான், அங்கே பெரிய காரு நிற்கிது. பார்த்தா அந்த காரில் இருந்து வேறு விதமான கார் அது, அதுலேருந்து ஒரு ஆள் இறங்குறாரு. பார்த்தா அவரு புதை இறங்கலை, முந்தி ரெண்டு குச்சி இறங்குது.
அப்புறமே அவர் எங்கிற காரும் அவருக்கு இல்லை, அந்த குச்சியை பிடிச்சி அப்படியே தூக்கி அவர் தாக்கிதான் வர்றாரு. இப்போ சொல்றார், ரப்பே இந்த கார் வைத்தவனுக்கு ஒரு செருப்பு அல்ல, 1000 செருப்புகள் காசு இருக்கிறது, ஆனால் போட கார் இல்லை. எனக்கு ரப்பே ஆஃபியஸ் சலாமத்தோடு ஆரோக்கியத்தோடு எனக்கு கால்களை வழங்கினாயே என்று அல்லாஹுக்கு அவர் நன்றி செலுத்தினார். பண்பர்களே, அப்ப அல்லாஹ் நம்மை, நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்து என்று சொன்னால், நம்மை விட அதிகமாக சோதிக்கப்பட்டவர் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், அவளை பார்த்து நாம் ஆறுதல் பெற்றுக் கொள்ள வேண்டும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உமர் ரதி அல்லாஹு தாலா அவனுக்கு காலிலே ஒரு புண்ணியம் ஏற்பட்டது, அல்லாஹ் நன்றி செலுத்துகிறார்கள், யா அல்லாஹ் நான் செய்த பாவத்துக்கு என் காலே அழுகி போயிருக்க வேண்டும், இந்த ஒரு கால் ஒரு விரலோடு விட்டு விட்டாயிருப்பே என்று அல்லாஹுக்கு சுக்ர் செய்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், யா அல்லாஹ் நீ முனாஃபிகரை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நயவஞ்சகரை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நயவஞ்சகர் ஃபீ குலூபிஹிம் மரதுன் என்று சொல்லுகிறாய், உள்ளங்கள் எல்லாம் சீல் பிடித்து இருக்கிறது, உள்ளங்கள் நோயப்பட்டு நீ சொல்றப்பே, யாரை உடலிலே நோயை கொடுத்து விட்டு என் உள்ளத்தில் நோய் இல்லாமல் முனாஃபித்தனம் இல்லாமல் பாதுகாத்தாயே ரப்பே என்று அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறார்கள். மேலும் சொல்கிறார், யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவங்கள் காரணமாக இந்த சிரமங்கள் வந்திருந்தால் கூட இதற்காக என் பாவத்தை மன்னிக்கிறாய். அரசியலேபில் வருகிறது, மூமினான அடியானுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும், கவலை வந்தாலும், களைப்பு வந்தாலும் கூட அவன் கால ஒரு சின்ன முள்ளு குத்தினால் கூட அதற்கு பகரமா அல்லாஹு தாலா அவனை பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பர்களே, நமக்கு ஏதாவது ஒரு முசீபத் வந்து என்று சொன்னால், சிரமம் வந்து என்று சொன்னால், ஒரு துவா ஓதிடணும். என்ன துவா அது? அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபதி வஹுலுஃபுனி கைரம் மின்ஹு, யா அல்லாஹ் இந்த முசீபத்திலே சிரமத்திலே எனக்கு பரிபூர்ண கூலியை நீ கொடுப்பாயாக, இதைவிட சிறந்தது எனக்கு பகரமாக நீ கொடுப்பாயாக. என்ன இழப்பு வந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒரு மரணமானாலும் சரி, நம்முடைய காசு பணங்கள் தவறி போனாலும் சரி, குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, யாரெல்லாம் இந்த சிரமத்தில் எனக்கு நீ கூலி கொடுப்பாயாக, இதைவிட சிறந்ததை எனக்கு பகரமாக கொடுப்பாயாக என்று துவா ஓதிவிடு என்று சொன்னால், அல்லாஹு தாலா அந்த சிரமத்துக்கு பகரமாக உயர்வான பகரத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான். அதாவது உம்மு சலமா ரதி அல்லாஹு உம்முல் முஃமினீன், நம்முடைய தாய், இந்த உம்மைகளுக்கு தாயாராகிய உம்மு சலமா ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான மனைவிமார்களே ஒருவர். ரசூலுல்லாஹி அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்னால் உம்மு சலமா ரதி அல்லாஹ் அவர்கள் அபு சலமா ரதி அல்லாஹ் என்றவோடு வாழ்ந்து வந்தார்கள். அபு சலமா உம்மு சலமா ரெண்டு பேரும் ரொம்ப பிரியமான ஜோடி, ரொம்ப முஹப்பத்தானவர்கள், ரொம்ப அன்புக்குரியவர்கள். எந்த அளவுன்னு சொன்னால் மக்கள்லாம் பேசிக்குவாங்க, ரெண்டு பேர் மாதிரி வாழணும்னு சொல்லி அவ்வளோ முகப்பத்தா பிரியமா வச்சிருந்தார் அவர் கணவர். 3 பிள்ளைகள், அதோடு அபூசலம் அஃபாத் திடீர் அஃபாத் ஆகி விடுகிறார்கள். அபூசலமா அஃபாத் ஆகி விடுகிறார்கள். 3 பிள்ளைகளோடு அதனால் உம்மு சலமா விதவையாகிறார்கள். சமயத்திலே அவர்கள் ரசூலுல்லாஹ் கோ துவா செய்கிறார்கள், அல்லாஹ் அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹுலுஃபுனி கைரம் மின்ஹு, யாரில் அந்த முசீபத்தை குறி கூலி கொடுப்பாயாக, இதைவிட சிறந்ததை பகரமாக்குவாயாக என்று துவா ஓதுகிறார்கள். அதீஸ் பிடித்துவா ஓதிட்டாங்க, ஆனால் மனசு என்ன சொல்லுது, அபூசலமாவை விட சிறந்த கனவு கிடப்பாரா, வாழ்நாளை அழுகு வச்சதே இல்லை, என்னைய எனக்கு கண்கலவாக பார்த்து கொண்டார், இதை விட சிறந்த கனவர் கிடைக்க போகிறாரா. பெருமாள் துவா ஓதி சொன்ன ஓதிட்டு நான், யாரா இதை விட சிறந்த எனக்கு பகரமாக்குவாயா என்று துவா வாயிலே துவா செய்கிறாக உள்ளம் சொல்கிறது எவ்வாறு கிடைக்க போகிறார், அபூசலமாக கிடைக்க போகிறாரா என்று உள்ளத்தில் ஏங்கிய நிலையிலே துவாயை ஓதுகிறார்கள். இந்தா முடிகிறது, 4 இந்தா முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையிதுல் அம்பியா, யாரை விட உயர்ந்தவர் யாருமே இல்லையோ, அப்படிப்பட்ட முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் கேட்டு அனுப்புகிறார்கள். உம்மு சலமாவை நாங்கள் திருமணம் செய்ய பெருமானா பெண் கேட்டு அனுப்புகிறார்கள். உம்மு சலமா சொல்லி விடுறாங்க, யார ரசூல்லா எனக்கு வயசாயிருச்சு, யார ரசூல்லா திருமணம் செய்ய விருப்பம் இல்லை, யார ரசூல்லா ரெண்டா குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, குழந்தைகளை பார்க்கறனால உங்களுக்கு சரியா நான் ஹக்க நிறைவேற்ற முடியாது, உங்களுடைய கனவை சரி நிறைவேற்ற முடியாது ரசூல்லான்னு சொல்லிவிட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி விடுறாங்க, உம்மு சலமா அப்படி அல்ல, உனக்கு வயசாச்சு, எனக்கும் தான் வயசாயிருச்சு, ரெண்டாவது குழந்தைகளுக்கு சொல்ற, நீ தனியா பார்க்கற, சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம குழந்தைகளை கவனிக்கலாம், உன்னுடைய விருப்பத்துக்கு நான் அல்லாட துவா செய்கிறேன், அல்லாஹ் விருப்பத்தை அல்லாஹ் மாற்றி வைப்பான்னு நபிகள் நாயகம் சொல்லி விடுறாங்க. பெருமானா செல்லா அவருடைய ஆலோசனைகளுக்கு பின்னால் உம்மு சலமா திரும்ப சம்மதிக்கிறார்கள். உம்மு சலமா ரதி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் பற்றி இடம்பெற்று இந்த அகில உலகத்துடைய மூமின்களுக்கு தாயாக உம்மு சலமா ரதி அல்லாஹ் ஆகிறார்கள். அந்த ஒரு சின்ன துவாவின் காரணமாக
நாமும் நமக்கு ஏதோ சிரமங்கள் உண்டாகலாம், அதனால துவா செய்யணும், யா அல்லாஹ் இந்த சிரமத்தில் எனக்கு நீ கூறி கொடுப்பாயாக, இதை விட சிறந்த எனக்கு பகரமாக கொடுப்பாயாக. அல்லாஹ் கொடுக்க முடியாததுமே கிடையாது. என்ன இவனுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சோ அதை விட சிறந்ததை அல்லாஹு தாலா நமக்கு அல்லாஹு தாலா பகரமாக கொடுப்ப அல்லாஹ் சக்தி பெற்றவன். அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா குர்ஆன்லே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்லே சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், வைதிபு தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தாலா 10 வயா அல்லாஹு தாலா சோதித்தான், ஃபதம்மஹுன்ன, அவர் எல்லா சோதனைகளையும் வெற்றி பெற்றார், அவருக்கு சோதனைகள் எல்லாத்தையும் வெற்றி பெற்றார், அதை எல்லாம் அவர் பரிபூர்ண வெற்றி பெற்றி காண்பித்தார். அல்லாஹு தாலா கால இன்னி ஜாயிலுகல் இன்னாசி இமாமா, அல்லாஹு தாலா அகில உலக மக்களுக்கும் அந்த காலத்திலே இமாமா அல்லாஹு தாலா ஹலீலுல்லாவா அல்லாஹ்வின் நண்பனா அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் டெக்ளர் பண்ண அல்லாஹு தாலா தன்னுடைய தன் உயிரையே தியாகம் செய்ய முற்பட்டார்கள், தன் பிள்ளையை அறுக்க முற்பட்டார்கள், தன் குடும்பத்தை நடுக்காட்டிலே விளைச்சல் விட்டு வந்தார். இது போன்ற அல்லாஹ் கொடுத்த எல்லா சோதனைகளையும் வெற்றி பெற்றதின் காரணமாக அவரை அல்லாஹு தாலா ஹலீலுல்லாவாக நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இத்தபே மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுங்க என்று நமக்கு அல்லாஹ் உத்தரவு செய்யும் அளவுக்கு அல்லாஹு தாலா உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதனைகளுக்கு பின்னால் தான். ஒருவன் எந்த அளவு சோதிக்கப்படுகிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தையும் உயர் கண்ணியத்தையும் அல்லாஹு தாலா பெறுகிறான். நமக்கு ஏதாவது சிரமம் தான் நினைக்கிறோம், ஆஹா எனக்கு எதற்கு இந்த கஷ்டமா, நமக்கு சிரமமா நம்ம எல்லாம் கவலைப்படுறோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அசான் தக்ரஹு ஷய்யன் வஹுவ கைருல்லக்கும், நீங்க ஒரு விஷயத்தை வெறுக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியாது அதில் ஆயிரக்கணக்கான அளவுகள் இருக்கலாம். நீங்க ஒரு விஷயத்தை விரும்பலாம் ஆனால் உங்களுக்கு தெரியாது அதில் ஆயிரக்கணக்கான தீமைகள் இருக்கலாம். எனவே உங்களுடைய எண்ணத்தை விட்டு விடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் அதை பொருந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு ஜிஸ்ஹாலு பே ஓரக்கே உஸ்ஹாலு பே ஹம் ஹுஷே, ரப்பே என்னை எந்த நிலைமையில் நீ வைத்து பார்க்க ஆசைப்படுகிறாயோ முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹு தாலாவை முழுமையாக யார் பொருந்திக் கொள்கிறாரோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சில அடியார்கள் சில சோதனைகளை கொடுக்கிறான், மன் ரதிய ஃபரஹுல்லா, யார் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறாரோ அல்லாஹ்வை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்கிறாரோ, ரப்பே இது சோதனை கொஞ்சம் கம்மி ரப்பே, நான் செஞ்ச பாவம் அதிகம் வந்திருக்கணும் அல்லாஹ் நீ விட்டுட்டே ரப்பே என்று அல்லாஹ்வை பற்றி முற்றிலும் மனதிலே சங்கடம் வராமல் அல்லாஹ்வை பற்றி ஆட்சேபனை செய்யாமல் யார் அல்லாஹ்வை முற்றிலுமாக பொருந்திக் கொள்கிறாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ரதிய ஃபதஹுர் ரிலா, யார் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டாரோ அவரை அல்லாஹ்வும் பொருந்திக் கொள்வான், மன் சஹித ஃபலஹு ஸுஹுத், அல்லாஹ்வை யார் வருத்தப்படுகிறாரோ அல்லாஹ்வை ஆட்சேபனை செய்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வும் வருத்தப்படுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பர்களே, நமக்கு என்ன சிரமங்கள் வந்தாலும் சரி அல்லாஹ்வை முற்றிலுமாக பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு எது செய்தாலும் அல்லாஹ் ஹைர் தான் செய்கிறான், அல்லாஹ் எது செஞ்சாலும் நமக்கு ஷர் நமக்கு செய்ய மாட்டான் என் மீது பிரியமுள்ள வண்ணவன், குல் லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, எனக்கு அல்லாஹ் எதை எழுதினானோ அதை தவிர எனக்கு வேறு எந்த ஒன்றும் நிகழாது, அந்த மௌலானா நீதான் என் எஜமானாக இருக்கிறாய், நீ என் உதவியாளராக இருக்கிறாய், என் பொறுப்புதாரியாக நீ இருக்கிறாய், நீ எனக்கு எது செய்தாயோ அதுவெல்லாம் கைதுதான், நன்மைதான் எனக்கு செய்தாய் ரப்பே என்று அல்லாஹை முற்றிலுமாக பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலா திருக்குறளை சொல்லி காட்டுகிறான். அப்ப நமக்கு அல்லாஹ் பொருந்திக்கிட்டது சொன்னா அல்லாஹு தாலா அந்த சிரமத்தை சிரமமே இல்லாம ஆக்கிடுவோம், அல்லாஹு தாலா அந்த சிரமத்தையே நன்மையா அல்லாஹு தாலா மாற்றி விடுவான், அதில் நமக்கு ஆயிரக்கணக்கான அளவுகளையும் அல்லாஹு தாலா அதில் நமக்கு ஆக்கிடுவான். ஒரு திரு ஹஜ்ஜுக்கு போக முடியல, ஏதோ உடம்பு பெரிய பணக்காரர் வசதி உள்ளவர், அவர் வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிடுவார், நிறைய உம்ராக்கள் போவார், உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால சீக்கு வந்துருச்சு, உடம்பு சரியில்லை, ஹஜ்ஜுக்கு போக முடியல அந்த வருஷம். அவர் இந்தாவுல்லா முஹாஜிர் மக்கீ ரஹமத்துல்லாமல் பெரியவங்கட்டவர் சொன்னார், இந்த சனியும் பிடிச்சி சீக்கு வந்துருச்சு, கஷ்டம், உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஹஜ்ஜுக்கு போக முடியல, ரொம்ப கவலையாக இருக்கிறேன்னு சொன்னார். இந்தா முஹாஜிர் சொன்னாங்க, ஏன் இப்போ ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், என்ன அது இப்படி கேட்டீங்க, அங்கே போய் ஹரம் ஷரீஃபுக்குள்ளே போய் ஒரு ஒரு ரக்கா தொழுதா 100,000 ரக்கா ரொம்ப கிடைக்கும், அங்கே ஒரு சுபஹானல்லா சொன்னால் 100,000 சுபஹானல்லா, 1 ரூபா தர்மம் செஞ்சால் 100,000 மாதிரி, அங்கே போய் 1 ரக்கா தொழுதா 1 ரக்கா தொழுத மாதிரி, அங்கே போய் எந்த நற்காரியம் செய்தாலும் 1 லட்சம்னு பெருமானா சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பாக்கியமான அந்த விட்டு விட்டு நான் உடம்பு சரியில்லாமல் கிடக்கிறேனே ஹசரத்துன்னு சொன்னார். அப்போ அதில் இருந்தாலும் முஹாஜிர் மக்கீர் ரஹமத்துல்லா சொன்னாங்க, அங்கே போய் நீ என்ன அமல் செஞ்சாலும் ஹரம் ஷரீஃபை அமல் செஞ்சால் 1 லட்சம்,
மஸ்ஜித் நபியில் அமல் செஞ்சா ஒண்ணுக்கு 50,000 பெருமாசா சொல்லிருக்கிறாங்க. ஆனா எல்லாம் லிமிட்டெட் தான், ஒண்ணுக்கு 100,000 லிமிட்டெட் தான், எல்லாமே லிமிட் தான் கூலி. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப், யார் அல்லாஹ் கொடுத்த சிரமங்களை பொறுத்து கொள்கிறார்களோ அவர் கூலிக்கு அளவே இல்லை. அன்லிமிட் கூலின்னு சொல்றாங்க, அன்லிமிட்டெட் அதாவது அளவே இல்லா கூலின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. அல்லாஹ் கொடுத்த நோயை நீ பொறுமையை பொறுமையை ஏத்துக்கிட்டு, அல்லாஹ் எனக்கு நல்லது தான் கொடுத்துருக்கேன் சொல்லி நீ அல்லாஹ் முழுமையாய் பொருந்தி கொள்வாய் என்று சொன்னால், அல்லாஹு தாலா இந்தியாவிலே வச்சு இந்த ஊர்ல வச்சு அல்லாஹ் உனக்கு லிமிட்டட் இல்லாம அளவில்லா கூலி அல்லாஹ் வச்சிருக்கும் போது அளவுள்ள கூலிக்கு ஏன்பா ஏங்கற என்பதாக இம்தாதுல்லா முஹாஜர் மக்கி ரஹமத்துல்லா அலைஹி சொல்லி காமிக்கிறார்கள். இப்ப அன்பர்களே, நமக்கு அல்லாஹு தாலா எது செய்தாலும் சரி அதை நாம் அல்லாஹு தாலாவிடத்திலே பொருந்தி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியானுக்கு ஒரு குழந்தை மூத்தா போயிருச்சு, உடனே அல்லாஹு தாலா ஒரு மலக்க அனுப்புறானா, அனுப்பி அல்லாஹ் தாலா சொல்றானா, அந்த அடியா என்ன சொன்னானு பாருங்கன்னு கேட்குறான். அப்போ அந்த மலக்கர்கள் சொல்றாங்க, யாருல்லா அந்த அடியான் குழந்தை மூத்தாச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே பஸ் தர்ஜமிதல்லாக அவ இன்னா இல்லா வேணா ஜாஜின்னு சொன்னா, அல்லாஹ் புகழ்ந்தான் ரப்பே, உன்னை பத்தி எந்த குறையும் சொல்லல ரப்பே என்று அந்த அல்லாஹிடத்திலே மலக்கர்கள் சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், இந்த அடியானுக்கா இவனு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, இவனுக்கா சொர்க்கத்திலே ஒரு பெரிய மாளிகையை கட்டுங்கள். ஓ சம்மூ பைத்தல் ஹம்து, அந்த வீட்டுக்கு புகழ் வீடு என்று பெயர் வையுங்கள், அந்த வீட்டிற்கு புகழ் மாளிகை என்று பெயர் வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அல்லாவே உனக்காடி ஒரு மாளிகை கட்டி அந்த மாளிகைக்கு அல்லாவே பெயர் வைக்கிறான், புகழ் மாளிகை என்று அல்லாஹ் பெயர் வைக்கிறான். உனக்கு அல்லாஹ் ஒரு இழப்பை கொடுக்கும் பொழுது அந்த இழப்பை நீ சகித்து கொண்டு அல்லாஹை புகழ்வா என்று சொன்னால் உனக்கா அல்லாஹு தஆலா இவ்வா ஏற்பாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். எனவே அன்பர்களே, நமக்கு வரக்கூடிய சிரமங்களை நாம் அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்து கொண்டு அல்லாஹை இப்பொழுதும் அல்லாஹை புகழக்கூடியவர்களாக, உள்ளத்தாலும் நாவாலும் சதா அல்லாஹை புகழக்கூடியவர்களாக, அல்லாஹை எந்த ஆட்சேபனை இல்லாமல் முற்றிலுமாக அதை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டு சதாகாலம் அல்லாஹை புகழக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.